வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாலைஸ் பயாலஜி. இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போகும் விலங்கு ராஜநாகம் எனப்படும் கிங் கோப்ரா பற்றித்தான். விலங்கு சாம்ராஜ்யத்தின் முதுகுநாணிகள் வகையைச் சேர்ந்த ராஜநாகம் ஊர்வன வகுப்பின் கீழும் ஸ்குவாமேட்டா என்ற வரிசையின் கீழும் வகைப்படுத்தப்படுகிறது. எலாபிடே என்ற குடும்பத்தின் கீழ் வரும் ராஜநாகங்கள் ஒபியோபாகஸ் எனப்படும் பேரினத்தில் ஹன்னா என்ற சிற்றினமாக வகைப்படுத்தப்படுகின்றன. எனவே இதன் இருசொற்பெயர் அல்லது அறிவியல் பெயர் ஒபியோபாகஸ் ஹன்னா என்பதாகும். 1945 ஒபியோபாகஸ் ஹன்னா என்ற இருசொற்பெயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு முன் ராஜநாகங்கள் ஹாமட்ரயாஸ் ஹன்னா என்றே அழைக்கப்பட்டன. ராஜநாகங்கள் இந்திய மற்றும் தென்கிழக்கு ஆசிய வனப்பகுதிகளில் மட்டுமே காணப்படும் ஒரு விஷத்தன்மை கொண்ட சிற்றினமாகும். இவற்றின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருவதால் 2010 இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஐயுசிஎன் எனப்படும் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் இவற்றை அழிந்து வரும் நிலையில் உள்ள சிற்றினமாக அறிவித்துள்ளது. ராஜநாகங்கள்தான் உலகின் மிக நீண்ட விஷப்பாம்பு வகையாகும். இவை 10.5 முதல் 13 அடி வரை வளர்ச்சியடைகின்றன. அதிகபட்சமாக 19.2 அடி வரை இப்பாம்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. பொதுவாக அனைத்து பாம்புகளும் தங்கள் நாவினை வெளியே அடிக்கடி நீட்டுவதன் மூலம் தனக்கான உணவு அருகில் உள்ளதா என்பதனை சில வேதியியல் செயல்பாட்டின் மூலம் கண்டறிகின்றன. ராஜநாகமும் அவ்வாறே செய்கிறது. இவை தங்களுக்கான உணவு 100 மீட்டர் தொலைவில் இருந்தாலும் அறிந்து கொள்ளும் தன்மையை பெற்றுள்ளன. உணவினை முழுவதுமாக விழுங்கும் தன்மையை பெற்றுள்ளன ராஜநாகங்கள். காரணம், இவற்றின் நெகிழக்கூடிய தாடை, வாய் மற்றும் உடலமைப்பு தான். பெரும்பாலும் ராஜநாகங்களை பகற்பொழுதில் மட்டுமே காண இயலும். இரவில் காண்பது அரிது. பெரும்பாலும் ராஜநாகங்கள் பிற பாம்புகளை உண்டு வாழ்பவையாக இருக்கின்றன. குறிப்பாக இந்திய நாகங்கள், கட்டுவிரியன், சாரைப்பாம்பு, மலைப்பாம்புகள், பச்சைப்பாம்புகள் முதலிய பல பாம்பின வகைகளை உண்ணும் வழக்கத்தை கொண்டுள்ளன ராஜநாகங்கள். பாம்பின உணவுகள் கிடைக்காத பொழுது இவை சிறு பறவைகள், பல்லிகள் போன்ற உயிரினங்களை உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளன. ராஜநாகங்களின் உடலில் வளர்சிதை மாற்ற நிகழ்வு மிக மெதுவாகவே நடைபெறுகிறது. அதனால் ஒரு முறை அதிக அளவில் உணவை எடுத்துக்கொண்ட பின் இவற்றால் பல மாதங்கள் உணவின்றி வாழ இயலும். அறிவியலாளர்களின் பார்வையில் ராஜநாகங்கள் எப்பொழுதும் ஆபத்தானவையாக தென்படுவதில்லை. என்னதான் இவை விஷப்பாம்புகளாக இருந்தாலும் இவற்றை நாம் தொந்தரவு செய்யும் போதும், இவற்றின் முட்டைகளை தீண்ட நினைக்கும் போதும், மேலும் இவற்றின் சுதந்திரத்திற்கு ஊறுவிளைவிக்க முற்படும் போதும் இவை தாக்க முற்படுகின்றன. முதலில் இவை தங்கள் தலையின் முன்பகுதியை, அதாவது நாம் படம் எடுக்கிறது என்று சொல்வோம் அல்லவா, அந்த பகுதியை உயர்த்தியும் சத்தம் எழுப்பியும் எச்சரிக்கை செய்கின்றன. பிறகே தாக்க முனைகின்றன. ராஜநாகங்கள் ஒருவரை கடிக்கும் பொழுது 420 மில்லிகிராம் வரை விஷத்தை உடலினுள் செலுத்த வல்லவை. கடிக்கும் பொழுது 8 நிமிடங்கள் வரை தங்கள் பிடிமானத்தை இழக்காமல் இருக்கும் தன்மையுடையவை ராஜநாகங்கள். பெரும்பாலும் ராஜநாகங்களால் தாக்குண்டவர்கள் பாம்பாட்டிகள்தான். ராஜநாகங்கள் நாம் சிறு சலசலப்பு ஏற்படுத்தும் பொழுதும் சலனமடைகின்றன. அவை தூரத்தில் இருந்தாலும் மிக வேகமாக வந்து கடிக்கும் தன்மையையும் மிக அதிகம் முறை கடிக்கும் தன்மையையும் கொண்டுள்ளன. இவை சத்தம் எழுப்பும் பொழுது மனிதனின் குரலுக்கு நிகரான அளவு சத்தம் எழுப்பக்கூடியவை. ராஜநாகங்களின் விஷத்தில் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் வேதிப்பொருட்கள் மற்றும் செல்களை பாதிக்கும் வேதிப்பொருட்களையும் கொண்டுள்ளன. முதலில் இந்த நஞ்சு மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து கடுமையான வலி, மங்கிய பார்வை, மயக்கம் மற்றும் உடல் பாகங்கள் செயலிழப்பு போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. ஒஹானின் என்ற நஞ்சில் உள்ள ஒரு வகை புரதம் உடல் அசைவுகளை தடை செய்கிறது, மேலும் வலி உணர்தலை அதிகரிக்கிறது. நஞ்சு உட்சென்ற பட்சத்தில் இருதய செயல்பாட்டில் கோளாறு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர் கோமாவுக்கு செல்லும் வாய்ப்புண்டு. அதன்பின் மூச்சு விடுதலில் தடை ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட நபர் இறக்கும் நிலை வரும். ராஜநாகம் கடித்த ஒரு நபர் 30 நிமிடத்திற்கு மேல் தாக்கு பிடிப்பது கடினம். உடலினுள் சென்ற ராஜநாகத்தின் நஞ்சின் வீரியத்தை மட்டுப்படுத்துவதற்கு அதிக அளவிலான ஆன்டிவினம் எனப்படும் நச்சு எதிர்ப்பொருள் தேவைப்படுகிறது. இந்தியாவில் மும்பையில் இயங்கி வரும் ஹஃப்கைன் இன்ஸ்டிடியூட் மற்றும் சென்னையில் இயங்கி வரும் கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசன் அண்ட் ரிசர்ச் நிறுவனங்கள் இக்வைன் துணை குடும்பத்தைச் சேர்ந்த குதிரைகளிலிருந்து ராஜநாகத்தின் நஞ்சை மட்டுப்படுத்தும் நச்சு எதிர்ப்பொருளான பாலிவெலண்ட் ஆன்டிவெனமை தயாரிக்கின்றன.
இராஜநாகங்கள் பெரும்பாலும் கடிக்கும் போது விஷத்தை வெளியிடுவதில்லை என்றாலும் கடிப்பட்டவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பது அத்தியாவசியமாகிறது. ஏனென்றால் தோராயமாக இராஜநாகத்திடம் கடிவாங்கிய 35 பேரில் 10 பேர் இறந்து விடுகின்றனர் என்று ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. இராஜநாகங்களின் வாழ்விடத்தை பொறுத்தவரை இவை மற்ற பாம்புகளைப் போல புற்றுக்குள் வாழ்வதில்லை, மாறாக காய்ந்த இலைச்சருகுகளால் கூடுகட்டி வாழ்கிறது. இவற்றின் கூடுகள் பெரும்பாலும் மரங்களின் கீழேயே அமைந்திருக்கும். இவ்வாறான கூடுகள் அமைத்த பின்னரே இவை இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. இனப்பெருக்கத்திற்கு பிறகு பெண் இராஜநாகங்கள் 6 முதல் 38 முட்டைகள் வரை இடுகின்றன. முட்டைகளை சீதோஷண நிலையை பொறுத்து 66 முதல் 105 நாட்கள் வரை அடைக்காக்கின்றன. குஞ்சுகள் பொறித்த பின்னர் தாய் இராஜநாகங்கள் 2 முதல் 77 நாட்கள் வரை கூட்டில் இருக்கின்றன. இராஜநாக குட்டிகள் 37 முதல் 58 சென்டிமீட்டர் நீளத்திலும் 9 முதல் 38 கிராம் இடையிலும் இருக்கும். குட்டிகளின் நஞ்சானது முதிர்ந்த பாம்புகளின் நஞ்சை விட வீரியம் மிக்கதாக இருக்கும். இவற்றின் வாழ்நாள் 20 ஆண்டுகள் வரை நீடிக்கிறது. தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் மட்டுமே வாழும் இந்த இராஜநாகங்கள் காடுகளின் அழிவினாலும் நகர்மயமாதலினாலும் அழிந்து விடுகின்றன. மேலும் சீனாவில் ஒரு வகை மருந்துக்காக இராஜநாகங்களை கொல்வதனாலும் அழிவை சந்திக்கின்றன. தற்போது இராஜநாகங்கள் சீனா மற்றும் வியட்நாம் பகுதிகளில் ஐயூசியனின் அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்தியாவில் இராஜநாகங்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன்படி இராஜநாகங்களை பிடித்தாலோ கொன்றாலோ மேலும் அவற்றிற்கு ஊறு விளைவித்தாலோ 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படுகிறது. என்னதான் விஷப்பாம்பானாலும் பிற உயிரினங்களை காக்க வேண்டியது மனிதனின் கடமை. இயற்கையை காப்போம், இயற்கையோடு வாழ்வோம். நன்றி நண்பர்களே. மேலும் பல தகவல்கள் அறிந்து கொள்ள சாலைஸ் பயாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், இதை ஷேர் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாலை.